எல்லாருக்கும் வணக்கம்ங்க. மில்க் மெய்ட் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருமா? வாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானோன்னே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்ததை தனியாக நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். திரும்ப அதே நெய்யில் ஒரு கப் தேங்காயை துருவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் மாறிடாத அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு வறுத்துக்குவோம். இந்த வெள்ளை கலர் மாறிடாமல் வறுத்துக்குவோம். அப்போ தான் லட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு வந்து வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை ஆற வச்சுக்குவோம். கொஞ்சம் ஆறி வந்த உடனே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம மில்க் மெய்டு வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்டோட அளவை நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா லட்டு மாதிரி பிடிக்க வராது. அதனால் இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப பத்தாமல் நம்ம ஊற்றிடக்கூடாது, நம்மளுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் கரெக்டான அளவில் ஊற்றிட்டு இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். அதை ஒரு லட்டு சின்ன லட்டு அளவுக்கு நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே போல் எல்லா லட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.